வண்டியை நிறுத்து நிறுத்து உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன் வண்டியை நிறுத்து 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 நந்தினி சக்கரவர்த்தி நிறுத்து நிறுத்து புதியவரே புதியவரே வண்டியை நிறுத்து இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கேன் யார பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உதவாங்கற ஆறுது இவன் தான் என் பழைய போர்ச உதவாங்கிட்டிருப்பிடிக்காம திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன மாதிரி ஆம்பளையா என்ன அடிச்சது நீ ஏன் அழுவுற அது இல்ல புது சார் ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது பாசம் இல்ல வெறி உட்டா கடிச்சிருவான் அத நீ சொல்றியா வெனாங்கு கடின்னு ஒரு விளையாட்ட கத்து குடுத்தியே அண்ணக்கு ஏறின விஷம்தான் இன்னும் இறங்கல இன்னுமா இறங்கல சரி சரி இந்த அரைபடல் விட்டுட்டு முழு படல் போட கத்துக்க முடியாதே ஆறாவது வயசுல மாடு மிதிச்சது எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதன்னு சொல்லிட்டாங்க ஏறி போடலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒண்ணு விட்டா வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல அரைபடல் தான் நான் வரட்டா சார் ஒரு உதவி என்னது இவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா இந்த சைக்கிளை மாத்திரம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க தூக்க முடியாதவெல்லாம் ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க சார் இன்னும் ஒரு உதவி என்னது இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட கொடுத்துருங்க நீ உருப்பிட மாட்ட எனக்கு அது போதும் நீங்க ஜோடியாவே போங்க ஐயா முனிசிப்பு இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன் ஆமா பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கியிருக்கீங்கல்ல ஆமாங்க நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும் நீங்க ஒன்னும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க இது ஒன்னும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல நீங்க கையெழுத்து போட்டா தான் நான் இந்த ஊருக்காரன் இவர் தான் எங்க அப்பா இவருக்கு தான் நான் பிறந்தன்னு கவர்மெண்ட் நம்புமா அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க எதுக்குங்க அதெல்லாம் லஞ்சம்டா நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா எவ்வளவு சார் அப்போ 100 ரூபாய் கொடு இவர் எங்க சித்தப்பான்னு எழுதி கொடுத்துருங்க ஏன்யா என்கிட்ட 75 ரூபாய் இருக்கு டேய் சுமார் இன்னும் 25 ரூபாய் குறைச்சி 50 ரூபாய் கொடுத்துன்னு வச்சுக்க உன்ன மாமான்னு எழுதி கொடுத்துருவோம் பரவாயில்லையா உன் பையன் சொல்லுவே ரொம்ப பேசுறான் நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம் நாங்க ரொம்ப பேசக்கூடாதா அப்படிங்களா இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது பண்றத பண்ணியா வாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பாப்போம் டேய் நாம இந்த ஊரு பக்கத்து ஊர் முனிசிப்பு கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும் புரியாம பேசாத இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்தூர் இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபாய் கூட 50 ரூபாய் சேர்த்து 150 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துன்னு வச்சுங்க இவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான் அதுக்கேண்டா அங்கே போவானே அதே 150 ரூபாய் இவன்ட கொடுத்தா இவங்க எழுதி போட்டு போறான் என்னடா சொன்ன ஏய் 50 100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா தாசில்தார் ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்கடா போய் வேடிக்கை பாரு சீக்கிரமா துடுப்ப போடுங்க வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு அம்மா அந்த எருவியோட நிக்கிறாரு அவர்தான் பால் பாண்டி எம்மே பால் பண்ண வைக்க போறாரு ஓ பாத்து இறங்குமா வலிக்கு விழுந்துறாத ஏங்க நீங்க இப்ப பால் பண்ண வைக்க போறீங்க உங்க எல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது எருமையா வெக்கப்படுது அதுலமா நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போறது ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க அக்காக்கு விக்கிறதுக்கு விக்கிறதுக்கா ஏமா என்னமா இதே துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன் வரல பிடிக்கலங்க எருமைக்கு விலை பேசுறாங்க என்ன வரல பிடிச்சா என்ன வரல எனக்கு எப்படியா தெரியும் எந்த வரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க விலைய நான் சொல்றேன் நடு வரல பிடிச்சிருக்காங்க நடு வரல அப்ப 400 ரூபாய் இந்தாமா இது கவர்மெண்ட் எருமை கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன் நீ குடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா அண்ணே நடுவரல விட்டுட்டு இப்ப கட்டவரல புடிச்சிட்டாங்க கட்டவரல புடிக்கறாங்களா இது மாடு வாரம் இல்ல இது ஒரு மாதிரியான விவகாரம் தப்பிச்சு போடுங்க பொதுமக்களே இந்த எருமை சாதாரண எருமை அல்ல அரசாங்கத்தோட எருமை இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல அரசாங்கத்தோட கஷ்டம் எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை
உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடியா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501. அப்போது நல்லதங்கா.